நம்ம நிகழ்ச்சிக்கு சென்னை மகாபலிபுரத்தை சார்ந்த மகேஸ்வரிங்கிறவங்க வந்திருக்காங்க தன் கணவர் மேல ஒரு குற்றச்சாட்டோட வந்திருக்காங்க அவங்கள வர சொல்லி என்னன்னு கேட்போம் வாங்க மகேஸ்வரி என் பேர் மகேஸ்வரி நான் சென்னை மகாலுரம் சைடு இருந்து வரேன் நாங்க ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருந்தோம் அப்பா இல்ல அப்பா சேர்த்து பதினெட்டு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் எங்க பெரிய அக்கா சேர்த்துட்டாங்க எங்க அம்மாவுக்கு ஆறு பசங்க நான் அஞ்சாவது எங்க பெரிய அக்கா அந்த மன கஷ்டத்தோடு நாங்க இந்த ஆலத்தூருக்கு வந்தோம் ஆலத்தூருக்கு வந்தால நாலு வருஷம் படிச்சேன் கேளம்பக்கத்துல அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் திருப்பூர்ல சேர்ந்து நாலு வருஷம் படிச்சேன் நைன்த் வரைக்கும் அதுக்கப்புறம் படிப்பு ஏறல நின்னுட்டேன் எங்க ரெண்டாவது அக்காவுக்கு குழந்தை பிறந்தவொடனே நின்றுட்டேன் நின்னுட்டேன் வீட்டுல சே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வேலைக்கு போகணும் அப்படின்னு நின்றுட்டேன் வேலைக்கு போனதால இந்த மாதிரி எங்க வீட்டுக்கார பழக்கமானார் இருக்கு பழக்கம் அப்போ குடிப்பார் என்ன சதீஷ் எங்க வீட்டுக்கார பேரு சதீஷ் சதீஷ் உங்களுக்கு என்ன வயசு அவருக்கு என்ன வயசு அப்போ எனக்கு பதினாறு வயசு இருக்கும் பதினஞ்சு பதினாறு இருக்கும் எங்களுக்கு என்ன வயசு

பேச்சுலேயே பழகினேன் அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டோட சுச்சுவேஷன் இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அண்ணனு அண்ணன் கொஞ்சம் குடிகாரன் தம்பி படிக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒதுங்கிட்டேன் நான் அவங்க வீட்லையும் யாரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன் ஒதுங்குனால என்னாச்சுன்னா ஒரு நாள் என்ன வழிமடுக்கி பேசினார் எங்க வீட்டுக்கு ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்ற நீ பேசலைன்னா நான் இந்த மாதிரி கையாறுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாரு நீ என்னன்னா பண்ணிட்டு போவாதி எனக்கு தேவையில்ல என் வீட்டோட நிலைமை எனக்கு சரியில்லை சொல்லிட்டு காலில இருந்ததே எடுத்து காமிச்சேன் இதுக்கப்புறம் என் பின்னால வந்தானா இவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கூட வேலைக்கு வரவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவன் கையை அறுத்துக்கணா தூக்கு மாற்றுற வரைக்கும் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு பயம் ஆயிடுச்சு நம்மளால ஒரு உயிர் போக கூடாது எங்க அம்மாவும் சொன்னாங்க வேணாமா அவன் சரியில்லை எங்க அக்காவோட சொன்னாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க கூட தான் வேலைக்கு போவோம் வருவோம் எனக்கே தெரியும் சம அப்பே அந்த வயசுலேயே குடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தெரிஞ்சு இருந்து கூட நம்மளால ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு நான் பண்ணிட்டேன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால என் ஆந்திரா கூட்டிட்டு போயிட்டார் அவரு அவங்க அவங்க தாய் மாமா இருக்காராங்க என் ஆந்திரா எங்கம்மா ஆந்திரா நெல்லூர் சைடு என்ன அந்த ஊர்ல ஒழிச்சி வச்சாங்க மூணு தெருவு தாண்டி ஒழிச்சி வச்சாங்க அந்த ஊர்ல என்ன ஒரு வீட்டு ஒரு வீடு ஒன்னு வாடகை எடுத்து ஒழிச்சு வச்சாங்க ஆனா வீட்டு விட்டு வெளியே வந்தா எந்த தெரு வரணும்னு தெரியாது எனக்கு அந்த மாதிரி வயசு எனக்கு இல்லை ஒளிச்சு வச்சிட்டாங்க நான் அப்பயும் மூணு நாள் கழிச்சு நான் போறேன் எனக்கு எங்க அம்மா வேணும் நான் போறேன் எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு நான் போறேன் சொன்னேன் அவங்க மாமா அவங்க அக்கா இவங்க எல்லாம் இருந்துங்க அப்ப பயமுத்தின மாதிரி இப்பயும் பயமுத்திட்டாங்க என்னை நீ போனா அவன் நிஜமாலேயே இறந்துருவாமா ஒரு நாள் ஒரு உயிர அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மனசை மாத்திக்கிட்டேன் இருந்துட்டேன் ஒரு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டு என்னால இருக்க முடியல ஒரு வருஷம் இருந்தேன் மூணு மாசம் கழிச்சு பிரெக்னென்ட் பத்து நாள் கூட எல்லாம் அபாஷன் ஆயிடுச்சு அவர் குடிச்சிட்டு அந்த டார்ச்சர் பண்ணதால வயித்துல வச்சதால அபாஷன் ஆயிடுச்சு அப்பவே ஓ அபாஷன் ஆனதால சரி வாழ்க்கைனா இப்படிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் அது பெருசா எடுத்துக்கல அப்பெல்லாம் அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க அவங்க ஆளுங்க மட்டும்தான் அவங்க ஆளுங்கிட்ட பேசுவனா சரி வீடுமா எதனா போதையில பண்ணிருப்பான் விட்டு அப்படின்னாங்க அதே நான் கருக்கலைற அளவுக்கு என்ன அப்படி அந்த மாதிரி ஏன் அவங்க வந்து போதையில பண்ணிருக்காங்க அவங்க யாரும் எனக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல மேடம் அங்க அவருக்குதான் சப்போர்ட் அவங்க பெரியமா அவங்க மாமா அங்க இருப்பாங்க அவங்க பெரியமாக்கு பையன் இல்ல ரெண்டும் பொண்ணுதான் அதனால இவர் கொஞ்சம் வசதியா வச்சு பாப்பாங்க அங்க இங்க வீட்ல யாரும் தேடலையே அவங்களே நாங்க தேடி வந்தாங்க இவங்க அம்மா எல்லாம் தேடி வந்தாங்க இவங்க தேடி வராங்கன்னு சொல்லிட்டு என்ன மூணு தெரு தாண்டி ஒரு வீட்டுல ஒரு வீடு எடுத்து வச்சுட்டாங்க ஏங்க வந்தா பொண்ணு கூட்டிட்டு போயிடுவாங்க பையனை டேஷன்ல புடிச்சு குத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு மாத்திட்டாங்க பதினெட்டு வயசு கூட ஆள் இல்ல பதினேழு வயசு பதினேழு பிரச்சனை ஆயிடும் பதினேழு வயசு பையனை டேஷன்ல புடிச்சு குத்துருவாங்க வேணாமா நீ இங்கே இரு அப்படின்ட்டாங்க ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் என்னால டார்ச்சர் தாங்க முடியல என்ன டார்ச்சர் பண்ணாரு இதுதான் குடிச்சிட்டு வந்து அங்க யாரும் எனக்கு தெரியாது ஆம்பளை பாசுங்க அவனை வச்சிருக்க இவனை வச்சிருக்க சும்மா யாரா ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசினா கூட குடி மட்டும் இல்லாம சந்தேகமும் படாரு பட ஆரம்பிச்சிட்டாரு பட்டாரு அதனால என்னால தாங்க முடியல என்ன நம்பி வந்து இவ்வளோ துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டயுமே சொல்லாம இந்த லாக்டவுன் லாக்டவுன் டைம்ல ஒரு ஆட்டோ எடுத்துட்டு என் காதுல போட்டிருந்த கம்மல் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தேன் அந்த மோதிரத்தை வச்சு மூணாயிரம் ரூபாய்க்கு வச்சு நகைய மறுநாள் காலையே மூணு மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டே அவங்க காலையில மூணு மணிக்கு எஞ்சி வேலைக்கு போயிட்டாங்க சொல்லிட்டு போனா விட மாட்டாங்க சொல்லிட்டு சொல்லாம கிளம்பிட்டேன் சரி நீங்க வீட்டை விட்டு கிளம்பி எங்க போனீங்க அக்கா வீட்டுக்கு போனேன் எங்க அக்கா வீட்டுக்கு போனேன் எங்க அம்மா எங்க மாமாவோட நம்பர் கொடுத்தாங்க வர மாதிரி தான் அவன் வரானான்னு கேளுமா அப்படின்னாங்க அவங்க கிட்ட கேட்டா விட மாட்டாங்க சொல்லிட்டு இல்லம்மா நான் கேட்டேன் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க நாம கிளம்பி ஒரு வாரம் இருந்தேன் அக்கா வீட்டுல அக்கா வீட்டுல இருந்து எங்க எங்க சொந்தக்காரங்க வந்து அடிக்காத குறை என்ன விட்டு இருந்தா அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி நிலமையில மாட்டிக்கிட்டேன் நான் ஓடி போயிட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சின்ன வயசுல இருந்து அவ்வளவு ஆசையா வளர்த்தாங்க அவங்க அப்பா இல்லாத பொண்ணு அப்படின்னு வளர்த்தாங்க கஷ்டம் தான் என்னன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்தாங்க குடும்பத்துக்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுரு அப்படின்னு அக்கா கிட்ட கேட்டேன் அவங்க மறுவாரம் கூட்டிட்டு அம்மா கிட்ட விட்டாங்க அப்படி ஒரு வருஷம் கழிச்சு போயும் என்ன ஒரு அடி அழிச்சிட்டாங்க அம்மா கண்டிப்பா அவ்வளவு பொண்ணு விட்டு ஓடி இருக்கும் இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒன்னும் கிடையாது எங்க அண்ணன் பேசல சரி அண்ணன் தான் இருந்தா ஆனா என்கிட்ட பேசல அம்மா கேட்டாங்க வந்திருக்காடா என்ன ஏதுன்னு கேளு நான் பேச மாட்டேன் என் பேச்சை மீறி போ போச்சுல நான் பேச மாட்டேன் அண்ணன் அம்மாவை குறைச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் மூணு மாசம் இருந்தேன் அம்மா வீட்டில் மூணு மாசம் அக்கா இருந்து வந்து அம்மா வீட்டுல மூணு மாசம் இருந்தேன் அண்ணன் கொஞ்சம் குடிச்சிட்டு அம்மாவை குறைச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்னன்னு ஏன் இருக்குது அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லி போக வேண்டியது தானே மறுபடியும் நானே போன் பண்ணி வர வச்சு போனேன் அப்போல்லாம் இவங்க வந்துட்டாங்க சென்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்க சென்னைக்கு தேடி என்ன தேடி வரல அவங்க அம்மா அவங்க அக்காவை தேடி வந்தாரு போன் பண்ணி வர வச்சு நானே போயிட்டேன் இங்க இருக்க முடியல வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டேன்ட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளா ட்ரை பண்ணி போன்லயே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி போயிருக்கேன் ஆச்சு இப்படியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு போனேன் போனதால மூணு மாசம் தான் இருப்பாங்க மூணு மாசம் இருப்பேன் மூணாவது மாசம் அவங்க அக்கா அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கனு மறுபடியும் வீட்டுல சண்டை வரும் குழந்தை வருஷம் ஆகுது ஆவது இல்லடா கல்யாணம் ஐயே இன்னும் குழந்தை இல்லையே அது என் மேல மட்டும் தப்பு இல்ல மேடம் அவளையும் மேலும் தப்பு இருக்குல்ல மூணு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது இல்ல குழந்தை இல்ல இல்ல அவளை வச்சிருக்க அமிச்சு வச்சிரு எங்க மாமியார் என்ன ஒரு அடியா அடிச்சாங்க கேலியும் போனி தேவல்ல என் பிள்ளைக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அனுப்பிச்சு வச்சு அன்னைக்கு நைட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் விட்டுட்டாங்க மறுபடியும் மறுபடியும் அஞ்சு மாசம் கழிச்சு போனேன் நானாவே போனேன் அஞ்சு மாசம் கழிச்சு அதாவது தாலி கட்டியாச்சு இனிமே பின்னாடி சுத்தி தான் ஆகணும் இருந்தாரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் நானே கேள்வி போனேன் போனதுக்கு நான் இங்க தான் இருப்பேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் கோயிலுக்குலமா போய் எங்க அம்மாவை கோயில் கோலமா போய் மூணு வருஷம் கழிச்சு பாப்பா நின்றேன் அப்படி இப்படின்னு இருந்து நான் அங்கேயே இருந்தேன் ஒரு ஏழு ஆறு மாசம் வரைக்கும் இருந்தேன் அந்த பக்கத்துல அந்த ரூம் கட்ட ஆரம்பிச்சாங்க முடிச்சுட்டாங்க கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்குள்ள பாப்பா ஆறு மாசம் வயித்துல அப்போ இவர் அந்த போதில கேக்குறாரு ஆனா யாரு ஏத்தி விட்டதுன்னு தெரியல இந்த குழந்தை எனது கிடையாது உங்களுக்கு பிறந்து அவருக்கு அந்த குழந்தை என்னுடைய கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையா எந்த கிடையாது நீ இன்னொரு பையனை வச்சிருக்க அங்க வந்து எங்க அண்ணன் கூட பழகற பையன் ஒருத்தன் எங்க அண்ணன் மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு நான் வய எங்க அண்ணன் எப்படி கூப்பிடணும் அப்படித்தான் நான் அவனையும் கூப்பிடுவேன் அண்ணன் சொல்லிட்டுதான் அந்த பையனை நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னாரு உங்க அண்ணனே இப்படி சொன்னா அப்படின்னு சொல்ல அதாவது ஒரு பொண்ணா பிறந்தா யாருகிட்டயும் பழக கூடாதுங்கிறது ஒரு இலக்கணமா எங்க அண்ணன் எங்க அண்ணி எங்க அம்மா மூணு பேரும் கூ அந்த அந்த ஆறு மாசத்துலேயே கூண்டு போயிட்டாங்க அந்த வருஷம் மாலை போட்டு எங்க வீட்டுக்காரு அந்த வருஷம் மாலை ஐயப்ப மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன பார்க்குறதுக்கு வந்தார் இந்த வார்த்தைலாம் கேட்டுட்டு மறுபடியும் என்ன பார்க்குறதுக்கு வந்தாரு எங்க அண்ணன் விடவே இல்லை நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாது இப்போ மட்டும் இல்லை குழந்தை பிறந்தா கூட சரி குழந்தையே மூஞ்சில காமிக்க மாட்டோம் போறியா இல்லை இல்லைண்ணா நான் அன்னிக்கு பேசினா நான் தப்பு தான் ஏதோ சொல்லி பேச்சு கேட்டுன்னு பேசிட்டேன் இல்லை நான் இனிமேல் பேச மாட்டேன் என் பொண்டாட்டி எனக்கு வேணும் எப்பயுமே ஃபோன் பண்ணி இன்னும் ஏதுன்னு பே பேசாதவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அதைம்மா டெலிவரி டேட் வேறு நெருங்கிடுச்சின்னு தெரிஞ்சவன்னே என்னை தேடி அவராக வந்தார் யாருமே சேர்க்கலை நானும் வேணான்ட்டேன் வேணாம் அப்படியே போக சொல்லுமான்னு எங்க அது ஒரு விதத்துல ஏத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா தேடி வந்தாருன்னு அப்ப கூட எனக்கு மனசு இல்ல மேடம் ஏத்துமா ஏத்துக்க எனக்கு மனசு இல்ல இல்ல சரி அப்புறம் என்னாச்சு இத்தனை நாளா நம்மளா வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி இப்போ கூட நானாதான் வந்தேன் ஃபோன் பண்ணி பேசல இப்ப மட்டும் என் பொண்டாடி வேணும்னு எந்த உரிமையில வந்து கேக்குறாருன்னு சொல்லி நான் யோசிச்சேன் யோசிச்சுல என் மனசு ஏத்துக்கல எங்க அம்மா சரி இது வாழ்க்கைமா குழந்தை பிறந்தா வீட்டுக்காரர் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு அம்மாவுக்காக போனா போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி நான் அங்கெல்லாம் போகமாட்டேமா வேணால் என் கூட இருக்க சொல்லு பாப்பா போகிற வரைக்கும் இருக்க சொல்லுமா அப்படின்னு அப்போ என் என் கூடயே இருந்தார் பா டெலிவரி டேட்டு வந்தது டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட மூணு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் போயிட்டார் போகிறேன் குழந்தைய பார்க்காம இருக்க மாட்டார் அப்படியே பாட்டு குழந்தை இப்போ பார்க்கறது கூட வரல சரி அடுத்தடுத்தது என்ன நடந்தது அவர் என்ன அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க கல்பாக ஹல இருந்த மேடம் இருந்ததுக்கு உங்க எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க அங்கச்சி பேந்து குடிச்சிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு கூப்பிட்டோன்னே என் மறுநாள் கால அம்மா எல்லாம் வந்துட்டாங்க அம்மா அண்ணன் அக்கா எல்லாம் வந்துட்டாங்க வந்ததுக்கு ஏன்டா குடிச்சா நீ அவ நீ எதுவும் பண்ணாம அவ குடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கேட்டதுக்கு தப்பு எல்லாம் ஏமலத்திக்கு போட்டாரு இந்த மாதிரி பேசினு இந்த மாதிரி கூட இருந்தா பொய்யான விஷயம் பொய்யான விஷயம் இந்த மாதிரி கூட இருந்தா அதை நான் பார்த்தது ஆனா யார் நம்பரும் என்கிட்ட இருக்காது அவர் பொய்யான விஷயம் என் மேல தூக்கி போட்டது நான் பார்த்தேன் பார்த்துட்டு கேட்டதுக்கு இல்ல நான் யாரிடம் பேசலன்னு பொய் சொன்னா உங்க பொண்ணு அதனால அடிச்சேன் குடிச்சதுக்கு அப்புறம் கூட அடிச்சாரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து அட்மிட் பண்ணாரு அட்மிட் பண்ணிட்டு மூணு நாள் இருந்தோம் மேடம் ஹாஸ்பிடல்ல அவங்க ஆளுங்களும் சரி அவரும் சரி வந்து எட்டி கூட பாக்கல ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு வந்து இறக்குனாரு இறக்கிட்டு பெட்ல அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாரு அதோட ஹாஸ்பிடல் பக்கமே வரல வயசு என்ன இருக்கும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகும் அந்த சம்பவம் நடக்கிறப்ப அது நடக்கிறப்ப பத்தொன்பது வயசு இருக்கும் கல்பாவில் வந்து பாபுன்றவர் இருக்காரு எங்களை மாதிரி ஜல்லி பாபு எங்களை மாதிரி ஒரு மேஸ்திரி அவரு மேஸ்திரி கட்டட மேஸ்திரி அவர்கிட்ட நான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க இவர் அங்க போயிட்டாரு எப்பத்துல இருந்து அந்த பொண்ணு பழக்கம்னு தெரியல யாரு அங்க இருக்குற பொண்ணு கவிதா கவிதான்றவங்க இவருக்கு பழக்கம் ஒரு பொண்ணு கூட உங்க வீட்டுக்காருக்கு எங்க வீட்டுக்காருக்கு பழக்கம் ஆனா இது ரொம்ப நாளா எனக்கு தெரியாது சரி சரி வேலைக்கு தானே போறாரு போயிட்டு கூட இருக்கிறப்பவே அங்க போவாரு வேலைக்கு பாத்திருக்கீங்களா அவங்கள கவிதாவை நான் பாது எங்க அக்கா பாத்திருக்காங்க சரி ஓகே நான் கூட போவாங்க வேலைக்கு போவாரு வீட்டுக்கு வந்துடுவாரு பதினோரு மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவரு போயிட்டாரு எனக்கு பாபு கூப்பிடுறாரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏழு மாசம் அங்க இருந்தாரு மேடம் ஆனா இவர் வந்து பாப்பாவை பிரெக்னடா இருக்கிறப்பவே இவருக்கு பழக்கம் போது எனக்கு தெரியாது எனக்கு இப்ப இவங்க அம்மா இவங்க அக்காவா சொல்லிதான் எனக்கு தெரியும் அவங்களே அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி பாபுன்றவர் பொண்ணு பாத்து வச்சிருக்காரு அந்த மேஸ்திரி பத்து சவர நகை போடுறாங்க நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டினரப்பறேன் என் மருமகளை அப்படின்னாங்க சரிவங்க அவங்க செஞ்சுருந்தா என் காதுக்கு வர போறது இல்லை அவங்க ஊரெல்லாம் பரப்பிட்டாங்க நான் இரு எங்கள் அம்மா இருந்தேன்மா ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அவன் விட்டா இப்படியே போயிடுவாம்மா அப்படின்னாங்க வேணா விட்டுருமா அவருக்கா எப்போ திரும்பி வரணும்னு தோணும் அப்போ வரட்ட வேணா விட்டுரு அப்படின்னதுக்கு இல்லை ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னதுக்கு எங்கள் அம்மா நான் ஃபோன் பண்ணேன் நான் ஃபோன் பண்ணதுக்கு அந்த பொண்ணு எடுத்து பேசணும் ஏன் என் வயசு கேட்டா ஹலோ யாருன்னு கேட்டாங்க அவங்க கேட்டதுக்கு நான் இது மாதிரி சதீஷ் ஒய்ஃப் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க மறுபடியும் இந்த நான் பேசின கால் இல்லாமல் மறுபடியும் பத்தே முக்காவுக்கு அவர் செல்லந்தே ஃபோன் வருது அவர் செல்லருந்தே ஃபோன் வருது அந்த பொனை தான் பேசினாங்க ஹலோ நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் யார் சொல்லுங்க அப்படின்னாங்க நான் சதீஷ் ஒய்ஃப் பேசுகிறேன் அவர் இல்லையா அப்படின்னு கேட்டேன் அவர்லாம் இல்லை நீங்கள் இனிமேல் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்தோம் அட்வைஸ் பண்ணி அமைச்சிட்டாங்க மேடம் இப்போ ஒரு அஞ்சு மாசம் தான் மேடம் என் கூட இருந்தாரு வந்துட்டாரு அவங்க கூட கம்ப்ளைண்ட் குடுத்தோடனே வந்துட்டாரு ஓ மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் குடுக்கு அவங்க கவிதா விட்டுட்டாரா இல்ல தொடர்ல இருக்காரா தொடர்பு இருக்கு இப்ப கூட அங்க இருந்துதான் மேடம் வந்திருக்காரு கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டாரு வந்து வெறும் வாய் வார்த்தை தான் சரி நான் இனிமே போக மாட்டேன் நான் இங்கே இருக்கேன் அந்த பொண்ணு கூட நான் பேச மாட்டேன் இவர ஒத்துக்கினாரு அந்த பொண்ணு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னாரு நானும் விட்டுட்டேன் சரி இதுக்கப்புறம் இதுவே நோண்டி நோண்டி மேல மேல கேட்டா பிரச்சனை பெருசாக வெடிச்சுடும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இந்த பிரச்சனை அப்படியே ஷால்வா விட்டுட்டேன் இந்த இந்த ஒரு மாசத்துக்கு முன்ன அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் ஆகுது மறுபடியும் சண்டை போட்டுட்டு வந்து ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசத்துக்கு முன்ன பொண்ணு கிட்ட பேசினாரா இல்ல பாபு கிட்ட பேசினாரான்னு தெரியல வீட்டுல செம்ம சண்டை மேடம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் சொல்லுங்க ஒரு பொண்ணோட உங்க கணவன் இல்ல அப்படின்னுட்டு வீடியோ கால் பண்ண சொல்லி உங்களை இது எப்படியா ஹம் பேசுனாரு அந்த பொண்ணு வந்து எங்க சொந்தக்கார பொண்ணு தான் எங்க பெரியமாவோட சொல்லுங்க எங்க பெரியமாவோட பொண்ணு அவங்க வீட்டுக்காரர் செத்தி இப்பதான் ஒரு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட அந்த பொண்ணு அம்மா வீட்டோட வந்துட்டாச்சே அங்க இருக்க முடியாது போறவங்க வரவங்களாம் தப்பா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டோட வந்துட்டான் என் பிறந்த நாள் அன்னைக்கு ஏப்ரல் ஏப்ரல் மாசம் அன்னைக்கு பதினைஞ்சாந்தேதி என்னோட பிறந்த நாள் வேலைக்கு போயிட்டு வந் நான் வேலைக்கு போறேன் காலில் பதினொன்னே முக்காவுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காரு மறு சாயந்திரமா நான் விடிய காலையான்னு தெரியல மூன்றரை மணிக்கு வீடியோ கால் பண்ணிருக்கேன் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு அட்டன் பண்ணி இவரே தான் பண்றாரு ஆமா இவரே தான் பண்ணாரு அவங்க பண்ணல அவங்க பண்ணல அவங்க மேல் அவங்க கனவன் இல்லன்னு தெரிஞ்சதும் வலியே போய் பேசுறாரா அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு சொன்னாங்க நேத்து நைட் கூட எங்க அக்கா பேசுனாங்க இன்னமா இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படினாங்க ஆமா அக்கா சும்மா எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கறான் அந்த பையன் சும்மா போன் பண்ணிட்டே இருக்கான் நான் இருக்கிற இடமே தெரியாது அப்படியே பட்டா என்ன இந்த ஊர்ல அசிங்கி படுத்திட்டு போய்ட்டான் அப்படின அந்த பொண்ணே சொல்றாங்க இப்ப நீங்க என்ன முடிவுல இங்க வந்திருக்கீங்க எனக்கு வேண்டாம் மேடம் எனக்கு ஆனா இன்னும் சதீஷ் ஆமா எங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணாம் இன்னொரு பொண்ணு கூட போய் இருந்த இருந்தவரும் தெரிஞ்சு கூட நான் எதுக்கு ஏத்துக்கிட்டேன் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய கரை சேர்க்கணும் அந்த குழந்தைக்காக தான் நான் ஏத்துக்கிட்டேன் அது மனசுல வச்சு கூட இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிருக்காருன்னா அந்த குழந்தையோட நிலைமை அந்த குழந்தையோட நிலைமை என் ஃபியூச்சர் கூட முடிஞ்சிச்சு ஒரு குழந்தையோட முடிஞ்சிச்சு சொல்லி நான் விட்டுருவேன் அந்த குழந்தையோட நிலைமை என்ன மேடம் அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் அவர் வேண்டாம் சொல்றேன் ஆனா குழந்தைக்கு நான் பாத்துக்குறேன் மேடம் என் பொண்ணு என் பொண்ணு கண்டிப்பா நான் பார்த்துப்பேன் என் லைஃபுக்கு இன்னொரு மேரேஜ் அவசியம் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னொரு இன்னொரு பெத்தா கூட அந்த குழந்தை என் குழந்தையான்னு சொல்லிட்டு வளர்ப்பேன் ரெண்டையும் என் சொல்லிட்டு வளர்ப்பேன் ஆனா அவர் அப்படி கிடையாது போனா கூட அந்த பொண்ணுக்கு இன்னொரு குழந்தை ஆகுற வரைக்கும் குழந்தைய பாப்பா அதுக்கப்புறம் எப்படியும் குழந்தைய பார்க்க மாட்டாங்க விட்டுருவாங்க இல்ல நீ உனக்கு அந்த முதிர்ச்சியா பேசுறியா இல்ல அடிபட்டு வாழ்க்கையில அடிப்படவே இந்த மாதிரி பேசுறிய எனக்கு வாரத்துக்கே புடிக்கல மேடம் எங்க அம்மா நான் எத்தனை சொன்னேன் வேண்டாம்மா நான் எதனா பண்ணிட்டு சேத்து போயிடறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நிலமை இவன் அந்த மாதிரி விட்டு விட்டுட்டு விட்டுட்டு போறதால எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சு பெத்தவங்க கிட்டயும் அசிங்கம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அந்த குழந்தை நான் பார்த்தப்பவே மேலே எங்க ஊர் தலைவர் சார் நேத்து போய் அம்மா பேசிட்டு வந்திருக்காங்க ஊர் தலைவர் கிட்ட நான் அன்னைக்கே சொன்னல இவன் இருக்க மாட்டானா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லு மறுபடியும் விட்டுட்டு போயிட்டா என் பொண்ணுங்கன்னா என் பொண்ணு கூட விடுங்க என் பேத்துக்கு என்ன நிலமை சொல்லுங்க அப்படின்னாங்க உங்க பொண்ணு எத்தனை அதுமா படிச்சிருக்குது அப்படின்னு கேட்டாரு ஒன்பதாயிரம் படிச்சிருக்கானு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல படிக்கிறேன்னு தான் சொல்ல சொல்லுமா நான் சேர்த்து விடுறேன் அப்படின்ற வயசு இருக்குல்ல சரி இந்த கலைஞர் சேனலுக்கு வந்து நம்ம ஒரு நியாயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மேடம் நீங்க தான் என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க இந்த விஷயத்துல உங்க அம்மாவும் உங்க அக்காவும் என்ன சொல்றாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு கேட்கறேன் சரியா நீங்க மகேஸ்வரியோட அம்மாவா நீங்க கோட்டீஸ்வரி

நான் பாத்திருக்கேன் நான் பாத்திருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பேசுனா நான் பாத்திருக்கேன் பாத்துட்டுதான் ரொம்ப அதிகமா ஆச்சு வேண்டான்னு சொல்லிட்டு இவளுக்கும் சொன்னேன் வேணாமா அவன் அவன் நல்லவன் கிடையாது நான் சின்ன குழந்தைல இருந்து பாக்குறான் அவன அவன் இந்த வயசுக்கே நிறைய குடிப்பான் பதினாறு வயசுக்கெல்லாம் செம்ம குடி குடிப்பான் மேடம் அவன் குடிச்சிட்டு அவங்க அம்மாவையும் அவங்க அக்காவையும் அடிச்சு நான் பாத்திருக்கேன் ஒரு வாட்ஸ்அப் மேல நீங்க என்னென்ன தவறுகளை சொல்றீங்க அதை சொல்லுங்க எங்க தங்கச்சி முறை அந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட வீடியோ கால் பண்ணிருக்காங்க மேடம் அதோட ப்ரூப் எங்க கைக்கு வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கவிதான் ஒரு பொண்ணு கூட அவன் லவ் பண்ணிருக்கான் இப்போ இப்பத்துக்கு ரெண்டு அப்புறம் இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தங்கச்சி தங்கச்சு அப்பந்தது இவளுக்கு ஆறு வருஷம் ஆகுது மேடம் கலனாய் அவன் ரெண்டாவது வருஷமா இப்ப ஒரு பொண்ணை பண்றான் இது இவளுக்கு தெரியாது மேம் அவளுக்கு அந்த விஷயம் தெரியாது வீட்டோட சரி இவ நானும் நால இடம் வேலைக்கு போறவ வேலைக்கு போற நான் கண்டுபிடிச்சேன் பசங்க பேசக்கூட கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சு சொல்லி டேஷன் மகாவே டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் ஒண்ணு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசம் தான் மேம் வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் விட்டுட்டு அப்படி போடிடுறான் எப்பெட்டு வருஷம் அவர் எங்க வீட்டுக்கார செத்து நாலு வயசு அவரு சாப்பிட அஞ்சு பசங்களும் விட்டுட்டு மேம் எண்பது சம்பளத்துல இருந்து என் பிள்ளைங்களை படிக்க வச்சு வளர்த்தேன் இன்னைக்கு சீப்பர் எடுத்து நிக்குது என் பேச்சு கேட்காம கையில ஒரு குழந்தை இருக்கு ரெண்டு வயசு குழந்தை எனக்கு யாருக்கு தோணை கிடையாது மேம் இந்த பசங்க தான் எனக்கு துணைய எங்களால எங்க அம்மா உயிர் வாழறாங்க எங்க அம்மனால நிம்மதி கிடையாது அவங்க கிட்ட நிம்மதி கிடையாது சரி கிடையாது யாரும் பார்க்க மாட்டாங்க இவங்க ஒரு தான் எங்களை பார்ப்பாங்க நாங்க இவங்களை பார்ப்போம் இதுலயே எங்க வாழ்க்கை இந்த மாதிரி சேர்ப்படுது நானும் கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம் இப்பதான் மேடம் என் குடும்பம் கொஞ்சம் நல்லா இருந்தது அடுத்தது அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களால ரொம்ப கஷ்டப்படுறேன் மேம் எங்களால எங்க அம்மாவுக்கு நிம்மதி இல்ல சாவர காலத்துல வந்து எங்க அம்மா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறோம் அது கூட முடியல எங்களால எப்ப பார்த்தாலும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் லட்சம் யாருமா பத்து சவரம் நகை போட சொல்றான் சதீஷ் சதீஷ் அவங்க ஒண்ணுமே போடாத இந்த பேச்சு பேசுறாங்க பத்து சவரம் நகை போட்டு கத்தி கொடுத்தா இன்னும் என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்றான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மூணு லட்ச ரூபாய் காசு ரெடி பண்ணிட்டாங்க எனக்கு வேணும் அப்படின்றான் அவங்க அம்மா ஒரு லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாங்க என் கைய ஒழிச்சாதான் மேம் கஞ்சி இல்ல நான் இல்ல எனக்கு அந்த பிரச்சனை நீங்களும் வானாங்கிறீங்க சதீஷ் கூட நான் வாழ விரும்பலங்கிறீங்க அவரும் வந்து மறைமுகமா இவங்களை வேண்டாம் பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு வேணும்னு தான் சொல்றாங்க ஆனா அவங்க வந்து அந்த பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறாங்க இந்த லோன் எடுத்த பைசா ஐம்பதாயிரம் விழுந்திருக்கு மேம் அந்த ஐம்பதாயிரம் எடுத்து அந்த பொண்ணுக்கு நகை எடுத்து போட்டிருக்காரு தனி வீடு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கவிதா கல்யாணம் கல்யாணம் பண்ணல கல்யாணம் ஆகல நெகி வீடு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வச்சு அந்த பொண்ணுக்கு நகை எடுத்து போட்டிருக்கான் அந்த பாபுன்ற மேஸ்திரி சாமி சப்போர்ட் குடுத்திருக்காரு அந்த கவிதாவுக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது அவங்க யாரும் கேட்க மாட்டாங்களா ஒரு ரெண்டு வாட்டி போறது மட்டும் ஒரு வாட்டி பார்த்தேன் மேடம் மகாபலிபுரத்துல வேலைக்கு போகும்போது அந்த பொண்ணு கூட அவன் பீச்சுக்கு வந்தாங்க பீச்சுக்கு வந்திருக்காங்க ஃபுல்லா பாத்துருக்காங்க போயிருக்காங்க மேடம் நான் ஒரு வாட்டி நான் கடைக்கு வந்தேன் வேலை செய்யும் போது அப்ப நான் பார்த்தேன் நான் பாத்து நான் பாத்துட்டுதான் போய் சொன்னேன் அந்த மாதிரி வந்து அதுவும் என்ன உங்க தங்கச்சி மாதிரிதான் இருக்குமா சின்ன பொண்ணு அந்த பொண்ணு இந்த பொண்ணோட இன்னொரு ரெண்டு வயசு கூட மேடம் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்காமே ஏறினே கல்யாணம் ஆகி குழந்தல்ல ஹஸ்பண்ட் இல்ல விட்டுட்டு போயிட்டு இருக்காரு குழந்தைங்க இருக்கா அவங்க குழந்தல்ல பொண்ணு வந்து சின்ன பொண்ணுதான் நாங்க விசாரிச்சதுல இருந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு இவங்களோட வந்து கூட ரெண்டு வயசு அப்படிதான் மேம் எனக்கும் நியூஸ் வந்தது கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு கல்யாணம் கவிதான் கல்யாணம் ஆயிருக்கு ஆனா குழந்தை இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு நல்லா இருக்கு இவரு வாழ்க்கை கொடுக்கறதா சொல்லி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் வாழ்க்கை தான் இவன் தான் குடுத்துருக்கணும்

இவங்க மூணு பேரையும் வரவழிச்சு அவங்க தரப்பு விஷயத்த நான் கேட்க விரும்புகிறேன் வாங்க சதீஷ் சதீஷ் யார் மகேஸ்வரி என் வைஃப் உங்க வைஃப் இப்போ அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஒரு மாசம் என்ன பிரச்சனை ஆச்சுமா சின்ன பிரச்சனை தான் மேடம் என்னது சின்ன பிரச்சனை சின்ன வாய் பிரச்சனை தான் மேடம் ரொம்ப பிரச்சனை இல்ல சின்ன பிரச்சனை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட் சொல்ல பாப்பா கூப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க கல்யாணமே எவ்வளவு வருஷம் ஆகுது சதீஷ் நாலரை வருஷம் ஆகுது மேடம் நாலரை வருஷம் அரேஞ்சா லவ் மேரேஜா லவ் மேரேஜ் எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் லவ் பண்ணீங்க எத்தனை வயசுல இப்பயா மேடம் இப்போ இல்லை லவ் பண்ணப்ப ஒரு பதினெட்டு வயசு வரும் பதினெட்டா பதினெட்டு வயசு லவ் பண்ணி எங்கே போய் வாழ்ந்தீங்க மேடம் அங்கே நல்லா பார்த்துக்கிட்டீங்களா நல்லா பார்த்துக்கிட்டே நீங்கள் எட்டியெல்லாம் மதிப்பீங்களாமே யாரா வயிற்றுலாம் யாரு மேடம் மகேஸ்வரி வயிற்றுலாம் அவ்வளோதான யார் யாருன்றீங்க என்ன வேற யாரை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா இல்ல மேடம் இது வாய் பேய் நடந்த விஷயத்தை தான் சொல்றீங்க இல்ல அதனால கரு கலஞ்சதுன்னு சொன்னாங்க அப்டின்னா இல்ல மேடம் கேள்விப்பட்டோம் வாய் பேய்ல வயித்துல எட்டி வச்சதுனால கரு கலஞ்சது இல்ல மேடம் சரி நீங்க வேற யாரோட வீடியோ கால்ல பேச ரொம்ப ஆசைப்படுவீங்களாமே யார் அது அவங்கள நினைச்சிட்டு தான் அதுவா நீங்க நைட் நேரத்துல வாண்டடா வீடியோ கால் பண்ணி பேச விரும்புவீங்களா பாண்டெல்லாம் நான் அந்த அளவுலாம் நான் போறேன் அவங்களே சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்க எல்லாம் எப்படி மேடம் சொல்லுது பேச வச்சுக்கலாம் பேசிக்கலாம் நான் நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது இல்லை மேடம் நான் அந்த அளவுலாம் பேசுறேன் இல்லை அந்த நபரே சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் கேட்குறேன் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அந்த நபரே சொல்லியிருக்காங்க வாலண்டியா வந்து வீடியோ கால் பண்ணி பேசுறாரு என் கணவர் இல்லாததுனால அவர் வந்து என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்றாரு நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு நபரே இல்லைங்கிறீங்களா நான் அந்த அளவு பேசலான்றேன் நீங்க அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லைன்ற பதினொன்னே முக்காக்கு ஒரு கால் நைட்டு மூன்றரை மணிக்கு ஒரு கால் அதிகாலையில போயிருக்கு சதீஷ் உறுதியா சொல்றோம் சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் கவிதா யாரு கவிதா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா கவிதானா நான் யாருன்னே தெரியல மேடம் பண்ணுறேன் கவிதானா யார் கல்யாணம் ஆகிடுச்சிடலன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க வீடியோ கால் பண்ணலன்னு சொன்னீங்க இப்போ கவிதா யாருன்னு தெரியலன்றீங்க பாபு தெரியுமா உங்களுக்கு பாபு தெரியும் அவர் யார் அவர் நான் வேலைக்கு போகிறேன் நான் வேலைக்குறேன் மேஸ்திரி மேடம் அவர் அந்த மேஸ்திரி வந்து உங்களுக்கு கவிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னார் அதுவாக தெரியுமா உங்களுக்கு அவர் சொல்லவும்ல அந்த மாதிரி நினச்சிட்டாங்க அந்த ஒரு ஆள் இல்லைன்னு சொல்றீங்க அந்த மாதிரி அந்த ஆள் எல்லாம் நினைச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க பாபுன்னு சொல்லி சொல்றீங்களா அவரு இருக்காரு இந்த கவிதா எல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா அதெல்லாம் சுத்த போய் அது கவிதா அதாவது அவர் இருக்காரு பாபு கவிதாங்கிற கேரக்டரே இல்லைன்றீங்க கவிதான்றதுலாம் நமக்கு தெரியாது மேடம் கவிதான்ற கேரக்டர்லாம் கிடையாது பாபுன்னு சொல்லி சொல்றீங்களா அவரு தான் வேலை கூட அவங்க வேலை பாக்கல அவங்கள நீங்க தனி வீட்டில் வைக்கல கரெக்டா இல்ல உங்க கூட கவிதா வேலை பார்க்கல கூட கவிதா வேலை பார்க்கல அவங்க கூட இல்லை இப்ப உங்க உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன காரணம் அத நீங்க தான் சொல்லணும் காரணம் அவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க உங்க பாயிண்ட் என்னவோ நீங்க சொல்லலாம் ஏன் வாழ விரும்பலங்கிறது அமைதியா இருக்கீங்க நீங்க பதில் சொல்ல முடியலன்னு நான் எடுத்துக்கிறேன் உங்க சைடுல இருந்து மகேஸ்வரி மேலே வேற என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்க விரும்புறீங்க நான் எல்லாம் பெருசாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் மேடம் யாருன்னா சொன்னால் கேட்க மாட்டேன் ஒன்று புரிஞ்சுங்களா என்ன்கிட்ட வந்து யாருன்னா சொன்னால் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படி இருக்கலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் என்னால் நான் கண்ணால் பார்த்து காதால் கேட்டால் மட்டும் தான் இவங்க சொன்னாங்க நம்ம ஒய்ஃப் அப்படி இருக்குது அவங்க சொன்னாங்க நம்ம ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படிலாம் நம்ப மாட்டேன் நான் கண்ணால் பார்க்கணும் காதால் கேட்கணும் எதும் அப்போ ஒன்றுன்னு சொல்லி நம்புவோம் அவங்க அண்ணனே வந்து வேற ஒருத்தரோட பழக்கமாக இருக்குன்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்கீங்க அது எப்படி எடுத்து அவங்கன்னா மகேஸ்வரி அண்ணன் உங்ககிட்ட சொன்னதா வேற ஒரு நபரோட பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் சொல்லி சண்டை போட்டிருக்கீங்களா உங்ககிட்ட

அப்படி எல்லாம் பேசல அந்த பொண்ணோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த பொண்ணு கம்பெனி காலைல அஞ்சு மணி ஆறு மணிக்கு போய் சாயந்தரம் மூன்று மணிக்கு வருவாங்க அவங்களே போன் பண்ணி கேட்க நேத்து நைட்டு எங்க அக்கா பேசுனதுக்கு நம்ம கேட்டு விசாரிப்போம் ஆனா இவரு எதுவுமே இல்ல தெரியும் பிரிஞ்சு மேடம் என்கிட்ட என் பழைய செல்லு இருந்துச்சு செல்லை அந்த செல்லு புடிக்கினாரு மேம் தான் அவர் பண்றதப்ப என் மேல போட்டு நான் யாருகிட்டே பேசுறேன்னு போட்டு என் செல்லு புடிங்கினார் செல்லுல இருக்கிற எல்லாம் டிலட் பண்ணிட்டு இருக்கு ஒன்னு கூட இல்ல நிரூபிப்பேன் சொல்லி என் கிட்ட கிட்ட இருந்தா தான் நான் நான் நிரூபிக்கிறது மூணு நாள மாதிரி செம்பரியா வீடியோ கால் பண்ணீங்க அத சொல்லுங்க அதுதான் சும்மா வேண்டாம் வீடியோ கால் நீங்க பண்ணதா அந்த அந்த பொண்ணே மேம் ஆமா உங்க வீட்டுக்காரன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே ஒத்துக்கிறேன் மேம் அவர் இல்லங்கிறாரு உங்க வயித்துல உதைச்சதுனால உங்க கரு களைஞ்சுது ஆந்திரால இருக்கிறப்ப சொன்னீங்க இல்லையா ஆமா மேம் அது இல்லங்கிறாரு வாதல யாரு மேம் பண்ணிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்ணலன்னுதான் சொல்லுவாங்க நான் கேளுங்க இல்லங்கிறாரு அவர் பண்ண தப்ப இப்ப நான் அனுபவிக்கிறேன் அவங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க அந்த கையில இருக்கிறப்போ அவங்க அக்கா கேட்டாங்க அவர் நேரடியாவே கேட்கறாரு பதில் சொல்லிட்டு நேரிலயே சூஞ்சு பாதி எனக்கு புடிக்கல அது இல்லங்கிறாரு மகேஸ்வரி சொல்லுங்க நீ அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை நேரடியாவே சொல்லி பாபு உல்மா கல்பாக்கத்துக்கு போய்ன்னு ஏறினே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வர வச்சதுக்கு இல்ல அந்த அந்த மாதிரி பொண்ணோட நான் தொடர்புல இல்லை அப்படின்னாரு இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு கூட தான் போயிருக்காரு என் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லன்றாரு கவிதா யாருன்னே கிடையாது எனக்கு தெரியாது மோசமான மாதிரி ஒரு பொண்ணே இல்லைங்குறாரு ஒரு நம்பர்னே இல்ல கவிதா யாருன்னு தெரியும் நம்பர் இருக்கு அந்த பொண்ணோட நம்பர் கூட இருக்கு ஆனா போன் பண்ணா வேற யாரோ அடுத்து பேசுறாங்க ஜென்ஸ்

கவிதாங்கிற பொண்ணு இருக்காள இருக்காங்க மேம் இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாபு நம்பர் தான் நீங்க போட்டு பேசுங்க அவர் தான் சொல்லுவாரு அவரே நான் ஸ்டேஷன்ல வச்சவ தான் நான் பாபுதான் வாசித்துருக்காரு இன்னும் பசங்க ஆலத்துல நிறைய பசங்க சொல்லிருக்காங்க பாபு அவனு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டு

பஞ்சாயத்து மொத்தம் அங்க எங்க அங்க ஃபுல்லா நாரி போச்சாங்க யாவனா வர மாட்டாங்க லாஸ்ட்ல இங்க வந்து லாஸ்ட்ல இங்க வந்து கலையத்து விரட்டு ஒரே ஒரு தம்பி சொல்லி அவங்களே நான் நம்ம நாரி ஒழுங்கா வந்தா நம்ம நீங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது வீச்சிக கவிதா கவிதாவை கூட்டிட்டு போனது ஒரு 5 மாசம் நீங்க பாத்தீங்களா அவர்கிட்ட நேரடியா சொல்லுங்க எப்ப பாத்தீங்க எங்க பாத்தீங்க நான் பாத்துருக்கேன் நானே பாத்தேன் அந்த மகள பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வண்டி விட்டுட்டு போனதை நான் பாத்தேன் நான் பாத்துட்டுதான் மகேஷ் கிட்ட போய் சொன்னேன் நானு

Talete y

உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் தெளிவா கேக்குறேன் சொல்லுங்க மகேஸ்வரி என்ன பண்றதா இருக்க எனக்கு வேணாம் மேடம் என் லைஃப் எனக்கே வெறுத்து போச்சு இந்த ஆறு வருஷத்துல ஆறு வருஷம் மூணு மாசம் அவங்க கூட மூணு மாசம் இவங்க கூட இதுக்கப்புறம் என்னால் அசிங்க பண்ண முடியாது எனக்கு தேவையில்லாத பேர் என்ன சொல்றீங்க அவங்க விருப்பம் என்னப்பா அவங்க விருப்பம் மேடம் உங்களுக்கு எந்த விருப்பம் என் பொண்ணு கிட்ட வரக்கூடாது எப்படி சொல்றேன் மேடம் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்பா கூட வெளியே வரீங்களா அவ்வளவு தூரம் பேசலாம் அவ்வளவு தூரம் சொல்லி கூட அவங்களுக்கு எப்படி சொல்றது அவங்க ஒரு ஆள் கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது வர வந்து இந்த கவிதா வேற சில பேரை பத்தி மறைக்கலாம் வந்து ஒரு நாள் அதுக்கு பதில் நான் இந்த மாதிரி கவிதா அதான் சொல்றது நீங்க ஒத்துக்கலனால வந்து நாங்க வந்து அதை ப்ரூஃப் கொண்டு வருவோம் சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்க முடிவா இதுக்கு மேல என் லைஃப் என் பொண்ணுக்காக எனக்கு லைஃப் தேவையில்லை என் பொண்ணு பக்கம் யாரும் வரக்கூடாது அதாவது மேம் அவ படிக்க போறாங்க படிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு மூடு ஐடியா வச்சு விட்டுருக்கோம் மேம் ஆனா படிக்க வைக்க போறோம் நாங்க படிக்க வைக்க போறோம் நீங்க என்ன சொல்றீங்க படிக்க வைக்க போறேன் மேடம் நீங்க என்ன சொல்றீங்க ஒரு நிமிஷம் சதீஷ் சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்க என் பொண்ணு கூட வேணும்

வேற ஆள் கூட பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க அதை நிரூபிச்சோம்னா குழந்தை யாரு கிட்ட போகும் ஒருவேளை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்மா கிட்ட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவர் வந்து சட்டப்பூர்வமா அவர் அந்த குழந்தைக்கு செய்யணும் மேம் நிறைய விஷயங்கள் செய்யணும் மெயின்டனன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம் இவங்க சைக்காலஜிஸ்ட் கௌசல்யா மேம் ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப பொண்ணு சைடில் விருப்பம் இல்லை திருமண வாழ்க்கையில அவங்க விருப்பம் இல்ல ஆகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அடிக்கடி இப்போ சண்டை வருது மூணு மாசம் இவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க மூணு மாசம் அவங்க அவங்களோட கணவரோட இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இது குழந்தைக்கு மனது ரீதியாக பாதிப்புகள் அதிகமாக உருவாகும் சண்டை போட்டுட்டே இருக்கிற ஒரு சூழல்ல வளர குழந்தைக்கு இது பெரிய அளவுல பாதிப்பு வந்து உருவாகும் இதுல ஆல்ரெடி இப்ப வந்துட்டு பொண்ணு சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு அதாவது இவங்க தற்கொலை முயற்சிகள் எடுத்திருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து பொண்ணு சைடில் நிறையா மனது ரீதியாக பாதிப்புகள் இருக்குது ஸோ இவங்க சைடு இன்னும் இல்லைங்களா இப்போ இவங்க குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அதாவது இவங்க குடிப்பழக்கங்கள் இருக்கு அஃபேர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு எக்ஸ்ட்ரா மெரேட்டல் இருக்கு அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க சைட்ல இருந்து வச்சிருக்காங்க ஸோ இது ஒரு வேலை உண்மையா இருக்குன்ற பட்சத்தில் இவங்க ஒன்னா வாழ்றது அப்படின்றது குழந்தைக்கும் சரி இவங்களுக்கும் சரி இவங்க மாறாத வரைக்கும் பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி அம்மா சைடுல வளர்கிறது வந்துட்டு பொண்ணுக்கு வந்து சரியா இருக்கும் ஏன்னா அப்பா அம்மா கூட இருக்குது இப்ப அப்பாவுக்கு ஒரு குடிப்பழக்கம் வந்து உண்மையாவே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது அந்த குழந்தைக்கு அதாவது ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஆல்கஹாலோட இருக்கிற ஒரு ஃபாதரோட வளர்றது அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா குடிப்பழக்கம் இருக்கிறது அது வந்துட்டு பாதிப்புகள் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏற்படும் குழந்தைக்கு பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மகேஸ்வரி லீகல் அப்ரோச் பண்ணி டிவோர்ஸ் வாங்கணுமா எப்படி மூவ் பண்ண இவங்க வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும் மேம் ஃபர்ஸ்ட் பிகாஸ் இவங்க கீழே பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப கொடுமைப்படுத்துற தான் இருக்கு இவர் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்காரு பிளஸ் வந்து குழந்தை வயிற்று

இல்லைன்னா போக்சோல இவரை உட்கார வச்சு ஒரு வழி பண்ணிருப்பாங்க ப்ளஸ் வந்து இன்னொன்னு சொல்ல போனா இவங்க பதினெட்டு வயசுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க இவங்க நினைச்சாங்கன்னா நல்லட்டி ஆஃப் மேரேஜே வாங்கலாம் அப்படின்னு நல்லட்டி ஆஃப் மேரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டிவோர்ஸின்ற ஒரு பட்டம் இருக்கும் இவங்களுக்கு டிவோர்ஸின்ற பட்டமே இருக்காது பதினெட்டு வயசுக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்தை வந்துட்டு இவங்க செல்லாதுன்றதை கோர்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணாங்கன்னா இவங்க திருமணமானவங்களே இல்ல அப்படின்றத கூட இவங்க ப்ரூவ் பண்ணலாம் நினைச்சா ஓ ஸோ வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கு இவங்க நினைச்சு இவங்களுக்கு அந்த லா சைட் தெரிஞ்சது அப்படின்னா லீகல் சைட்ல இப்படிலாம் மூவ் பண்ணலாம் நினைச்சாங்க அந்த அவேர்னஸ் இல்லாம தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அப்பவே போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அந்த குழந்தை ஓடி போனப்பவே அந்த பொண்ணு அப்பவே பண்ணி பண்ணிருப்பாங்க மகேஸ்வரி நீங்க கேட்டீங்க இல்லையா எனக்கு மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் படிங்க நல்ல விஷயம் தான் குழந்தைய நல்லா படிக்க வைங்க புரியுதா குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம் சதீஷ் என்ன சொல்ல வரீங்க இப்ப நீங்க அமைதியா இருக்கிறத நான் என்ன பதிலா எடுத்துக்கிறது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க உங்க கோணத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன சொல்ல வரீங்க என் கோத்துலாம் நானா மாதிரி இல்லை மேடம் நான் விட விட சொல்லியிருக்கேன் இல்லை உங்கள் சைடு நிறைய ஃப்ளாஸ் இருக்கு அதாவது ஓட்டைகள் இருக்குது நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் அதை தான் அட்வொகேட் மேடம் அவங்களும் சைக்காலஜிஸ்ட் மேம் இவங்க சொன்னாங்க அட்வைஸ் விவாகரத்துக்கு ஒத்துக்கிறீங்களா சதீஷ் நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம் அ빠வங்க வேணாங்கறாங்கங்களே அவங்க வேணாம்னு சொல்ல சொன்னா நான் ஒத்து மூடணும் டைவர்ஸ்லாம் கூட மாட்டேங்க ம் டைவர்ஸ்லாம் கூட மாட்டேங்க டைவர்ஸ் டைவர்ஸ்லாம் கூட மாட்டேங்க அது சட்டம்னு போக்ஸோன்னு சொன்னாங்க அது செல்லாத கல்யாணம்னு சொல்லி பண்ணலாம் அதை தாண்டி என்ன பண்ண போறீங்க எவ்வளவு நேரம் அமைதியா இருப்பீங்க அவங்க தெளிவா கரெக்ட்டா சொல்றாங்க என்ன வேணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க பேச தெரியாதா

உங்களை வேணான்னு முடிவெடுத்திருக்காங்க மகேஸ்வரி நீங்க சட்ட ரீதியா அணுகி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பாத்துக்கோங்க சரி உறுதியா இருக்கீங்க இல்லையா நீங்க உறுதியா இருக்கிறதுனால தான் இதை சொல்றோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்